திருச்சிற்றம்பலம் மணக்கோயில் கொண்ட நாதா போற்றி, நின்ற ஊர் மேவிய பூசலார் போற்றி, 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி. பூசாநாயர் திருவடி அருளோடு திருத்தல வரலாற்றில் இன்று நாம் திருப்பாச்சூர் தலம் காண்போம். தலம் காண்பது முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். பெலைக்கான் ஆள் என்று வரும் அதை அழுத்தினால் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இத்திருத்தலம் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாச்சூர் என்ற ஊரில் உள்ளது. இத்தலத்திற்கு சென்னை அரக்கோணம் ரயில் மார்க்கமாக கடம்பத்தூரிலிருந்து தலத்திற்கு செல்லலாம். காலை 7 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 8 வரை சுவாமியை தரிசிக்கலாம். இறைவன் வாசீஸ்வரர், இறைவி தங்காதிரி மோகனம்மாள், தலவிருட்சம் மூங்கில், தீர்த்தம் மங்கள தீர்த்தம். தல வரலாறு: தனது வினையால் பூலோகத்தில் பிறந்த பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் புரிந்த தலமாகும். இங்கே ஈசன் அழைத்த தங்காதினி என்ற நாமத்துடன் திருநாமத்தினாலேயே தேவி அருள் புரிகிறாள். இத்தலம் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. கோயில் கட்டுவதற்கு காரணம், குறும்பன் என்ற சிற்றரசன் கரிகாலனுக்கு கப்பம் கட்டி ஆட்சி செய்து வந்தான். சில காரணத்தினால் கப்பம் கட்டாமல் நிறுத்தியதால் கரிகால மன்னன் குறுநில மன்னன் மீது போர் தொடுக்க ஆயத்தமானான். குறுநில மன்னனோ தனது குலதெய்வமான காளியின் துணையுடன் கரிகால படையுடன் போர் புரிய தொடங்கினான். காளி தேவி விண்ணில் இருந்து அம்புகளை எய்தினாள். ஆனால் காளி தேவியும் அம்பும் கரிகாலன் படையாட்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. படை வீரர்களோ காளியின் அம்பால் கொல்லப்பட்டனர். ஆனால் தளபதி மட்டும் கொல்லாமல் அவனை அழைத்து, உன் மன்னன் போருக்கு வந்தால் அவனும் கொல்லப்படுவான் என்றும், இந்த தகவலை அவனிடம் சொல்லுவதற்காகத்தான் உன்னை உயிருடன் விடுகிறேன் என்றான். இதை அறிந்த மன்னன் தனது படைகளை திரட்டிக்கொண்டு கல்மூங்கில் நிறைந்த பகுதிக்கு வந்தபொழுது சிற்றரசன் தம் படையை தோற்கடிக்கும் பேராற்றல் எப்படி வந்தது என்று வியப்புடன் சிவபெருமானை வேண்டி நினைந்தான். அப்பொழுது அசிரதியாக தன் பக்தனுக்கு ஆறுதல் கூறினார் இறைவர். கவலை கொள்ள வேண்டாம் என்றும், நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்றார். சிற்றரசனுக்கு அவன் குலதெய்வம் காளி உதவி புரிகிறாள். உன்னை இங்கு வரவைக்கவே இந்நிகழ்வு நடந்தேறியது. குறும்பனுக்கு இது தெரியாது என்றும், நான் சொல்லும் பொழுது நீ போரை தொடங்கி வெற்றி கொள்வாய் என்றார். பிறகு இறைவனோ ஆவேசமாக உள்ள காளியை சாந்தப்படுத்த 2 தங்கச்சங்கிலியுடன் நந்தியை அனுப்பினார். இறைவனின் தங்கச்சங்கிலியை கண்டதும் சினம் தணிந்து சிரித்தாள் காளி. அவளை சங்கிலியால் பூட்டி ஓரிடத்தில் உட்கார வைத்தார் நந்தி தேவர். பின்னர் இறைவன் கரிகாலனிடம், இப்பொழுது போரை தொடங்கு என்றார். போரில் வென்ற கரிகாலன் அவ்விடத்திலேயே இறைவனுக்கு ஆலயம் கட்டினான். திருச்சிற்றம்பலம்.